ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விடி ஆக்னல் ஃப்ரம் எல்லோ பர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பிளேஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் வார்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் வார்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட்னாலே நம்ம குறை சொல்லியே பழகிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பீடியாட்ரிக் வார்டு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோ பர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் வார்டு நம்பர் 23, அதாவது 23வது எண்ணில் இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் போடணும் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ப்ரெக்னென்சி விமன் சாப்பிட வேண்டிய ஃபுட்டெல்லாம், அதாவது ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளில் யாரோ இந்த போஸ்ட்டை கிழிச்சிருக்காங்க, இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வந்து அவங்க அவேர்னஸ்க்காக தான் கவர்மெண்ட் போடுறாங்க. ஸோ 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாகவே கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குற இந்த 23வது எண்ணில் தான் குழந்தைகள் நல பிரிவு இருக்குது, அதாவது ஓபி வார்டு இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அனைத்து நாட்கள்லேயுமே வேக்சினேஷன் போடுறாங்க, அதை பற்றின ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க. ஸோ தெரியாதவங்க தெரிந்துக்கோங்க, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எல்லா நாட்களிலுமே தடுப்பூசிகள் போடப்படும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தாய்ப்பால் அண்ட் சீம்பாலின் நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது, தாய்ப்பாலில் என்ன நன்மைகள் இருக்குது, சீம்பாலில் என்ன நன்மைகள் இருக்குது, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ புதிதாக அம்மாவாக ஆகிறவர்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது எமர்ஜென்சி ரூம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக உட்காந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிகா வைரஸோட தடுப்பு முறைகள், அதோட அறிகுறிகள் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் போஸ்ட் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூபார்ன் ஓபி ரூம் இது தான். ஸோ டாக்டர்ஸ் இங்கே தான் உட்காந்து பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க, பேபிஸை பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரிசப்ஷன். ஸோ இந்த வெயிட் மிஷினில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு வெயிட் போட்டுட்டு பேபியோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே ரிசப்ஷனில் என்ன பண்ணிடுவாங்க, பேஷண்ட்ஸ் அதாவது பேபிஸை வெயிட் பண்ண வச்சுருவாங்க. நம்ம பேரண்ட்ஸும் அங்கே உட்காந்துக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய சார்ட்ஸ்லாம் ஒட்டியிருந்தது, நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருந்தது, நான் நிறைய ரீட் பண்ணேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய், அதை பற்றின அது எப்படி வரும், அதை பற்றின ஒரு அறிகுறி, தடுப்பு முறைகள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன வைட்டமின்ஸில் என்னென்ன உணவுகளில் என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குது, ஸோ டிசென்ட்ரிலாம் ஆச்சுன்னா அதோடய அறிகுறிகள் என்ன, அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள்னால வார்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் அப்படின்னாலே என்னது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே அது நீட்டாக இருக்காது, குழந்தைகளை சரியாக கவனிக்க மாட்டாங்க, ஸோ பேஷண்ட்ஸை சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படின்னே நம்ம பழகிட்டோம் சொல்லி. பட் அந்த மாதிரி இல்லை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சூப்பராக இருந்தது. ஸோ தடுப்பூசி குழந்தைகளுக்கு எந்தெந்த வயது எந்தெந்த மாதத்தில் போடணும் அப்படின்னு அங்கே நீட்டாக எழுதி ஒட்டியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வேக்சினேஷன் எல்லா நாட்களிலேயுமே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போடுறாங்க. ஸோ தெரியாதவங்க இதை கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேக்சினேஷன் 3000-4000 அந்த மாதிரி நம்ம மணி நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும், அதற்கு பதிலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், வேக்சினேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் புறநோயாளி பிரிவு, குழந்தைகள் புறநோயாளி பிரிவு, அதாவது பீடியாட்ரிக் ஓபி வார்டு. ஸோ இங்கே நீங்கள் நிறைய சார்ட்ஸ் பார்க்குறீங்க, இதில் நிறைய அவேர்னஸ் போஸ்ட் இருந்தது, அதாவது தாய்ப்பால் எந்த மாதிரியான, தாய்ப்பால் கொடுக்குற முறைகள், அதாவது சரியான முறை எது, தவறான முறை எது, தாய்ப்பால் கொடுப்பதில் என்ன நுட்பமான முறைகள், அதை மாதிரியான ஒரு அவேர்னஸ் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ தாய்ப்பாலில் உள்ள நன்மைகள், அது ஒரு 100 மில்லி லிட்டர் தாய்ப்பாலில் என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்கி இருக்குது, ஸோ தாய்ப்பால் குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றின இதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட் டாக்டர்ஸ்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்து இதெல்லாம் உட்காந்து
என்ன பண்ணுவோம், என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு போனால் நீங்கள் இந்த சார்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் சும்மா நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலையே கிடைக்கிற சத்தான பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க, சார்ட்லாம் நல்லா கிளியராக, அதாவது எந்த ஒரு டஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலியோ தடுப்பு மருந்து பற்றின ஒரு சிந்தனை துளிகள் அங்கே இருந்தது. ஸோ சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து எந்தெந்த மந்தில் எந்தெந்த இயரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனே நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொடுதல் பற்றிய ரகசியம், அதாவது குழந்தைகளுக்கு கண்டிப்பாகவே குட் டச் பேட் டச் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த காலங்களில் வந்து அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சிலர்லாம் வந்து ஏதாவது ப்ரைஸ் மாதிரி கொடுத்து குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ சாக்லேட்ஸ் அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ் போஸ்ட், அப்புறம் குட் டச் பேட் டச் இதை பற்றின அவேர்னஸ் போஸ்ட் அங்கே கிளியராக போட்டிருந்தாங்க. ஸோ நியூலி மதர், அதாவது புதிதாக தாயாகிற குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்ட உடனே ஃபீவர் வரும், இதெல்லாம் இதை பற்றின ஒரு புரிதல்லாம் இருக்காது. ஸோ தடுப்பூசி போட்ட பின் நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும், குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. குழந்தைகள் அதாவது இப்போ ஃபீவர்னால் டல்லாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் அங்கே ஒட்டியிருந்தாங்க. ஸோ தீக்காயம் ஏற்பட்ட உடனே என்னென்ன உடனே பண்ணணும் அந்த மாதிரியான போஸ்ட், அதுக்கப்புறம் ரோட்டா வைரஸ் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வைரஸோட அது என்ன அறிகுறிகள் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ டிசென்ட்ரி ஆச்சுன்னா குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அங்கே இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ காய்ச்சல் நின்ற பிறகும் கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் மேலே கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மட்டும் இல்லை, இது பொதுவாக நமக்கும் பொருந்தும். ஸோ காய்ச்சல் வந்த உடனே நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் கூட அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஐசியூ வார்ட். ஸோ நாங்கள் உட்காந்துருக்கும் போதே ஒரு 2.5 hours அந்த ஸ்வீப்பர் அம்மா வந்து ஒரு 2-3 times கிட்ட என்ன பண்ணாங்க, மாப் போட்டாங்க. அதாவது அவ்வளோ க்ளீனாக அங்கே மெயின்டைன் பண்ணாங்க, நீட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ. ஸோ இதுதான் பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாயோட அழகும் இளமையும் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க, பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் தாயின் இளமையும் அழகும் பாதுகாக்கப்படும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கார்ட்டூன் பிக்சர்ஸ், இதெல்லாம் வந்து என்னது, குழந்தைங்களை கவர் பண்ணுறதுக்காக, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளோர்லாம் பார்க்குறீங்க, எவ்வளோ நீட்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வார்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸோ எந்தெந்த டேட்டில் என்னென்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸோ டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் என்ன அந்த மாதிரி அங்கே இருந்தது. ஸோ வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, குளிர்காலங்களில் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு காய்ச்சலோ சளியோ இருமலோ வந்ததுன்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம், அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவோம். ஸோ நிறைய நம்ம அங்கே டைமோ மணியோ செலவு பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம், டாக்டர்ஸை பார்த்துட்டு வருவோம். நீங்கள் அதற்கு பதிலாக இந்த மாதிரியான அரசு மருத்துவமனைகளையும் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போய் டாக்டர்ஸை விசிட் பண்ணலாம், ரொம்ப கைண்டாக தான் இருக்கிறாங்க, அன்பாக தான் கவனிக்கிறாங்க. ஸோ நம்ம போய் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரியான போஸ்ட் இந்த மாதிரிலாம் என்ன பண்ண, கிழிச்சி அந்த மாதிரிலாம் போட்டுறக்கூடாது. இதெல்லாம் அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. இது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் ஐசியூ வார்டு. ஸோ பார்க்குறீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள், நாங்கள் ஐசியு வார்டில் நிறைய பிள்ளைங்க டெங்கு ஃபீவரால் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ மற்ற நோயினாலையும் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க, அதை நான் பார்த்தேன். ஸோ அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க.
ஸோ குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தால் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வந்து அனைத்து நாட்களுமே வேக்சினேஷன் போடுறாங்க. தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாகவே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய அவேர்னஸ் போஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், புதிதாக தாயாகிறவர்களுக்கு இந்த மாதிரி சார்ட்ஸில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த மருத்துவமனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.